ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம் பொதுவாக கூல்ட்ரிங்க்ஸ்னாலே எல்லாரோட ஃபேவரேட்டும் ரோஸ் மில்காக தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரோஸ் மில்கில் சப்ஜா விதைகள் போட போகிறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி இதை வந்து ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலலாம் நல்லா ஊறிடும் சப்ஜா விதைகளோடு சாப்பிடும்போது இன்னும் ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது தான் நம்ம ரோஸ் மில்க்கு வந்து பால் காசிக்கலாம் நான் வந்து அரை லிட்டர்கிட்ட பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா பொங்குனதும் நம்ம தீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் வந்து நல்லா ஆற வச்சிடலாம் பால் வந்து நல்லா ஆறுன பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஊற்றிக்கோங்க ஜார் வந்து சின்னதாக இருந்தால் இதை ரெண்டு வாட்டியாக கூட போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போது மில்க் எசன்ஸ்னு கடைகளில் கிடைக்கும் இதை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து ஃப்ளேவர் வந்து ஹெவியாக இருக்கும் அதனால் நிறைய சேர்த்துட்டோம்னா நம்மளால் இதை குடிக்கவே முடியாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு நம்ம இதை மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதை இப்போ ஒரு முறை மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் கலர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் மறுபடியும் இதில் நான் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே செஞ்சுக்கலாம் அதிகமாக ஒரேடியாக சேர்க்காம இப்போது இது கரெக்டாக இருக்குது நம்ம வந்து டம்ளரில் கொஞ்சமாக சப்ஜா விதைகள் சேர்த்துட்டு ரோஸ் மில்கை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதால் இதில் ஐஸ் க்யூப் போடல ஃப்ரிட்ஜில் வச்சதால் இது நல்லா ஆல்ரெடி ஜில்லுன்னு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி